ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் வரலட்சுமி ஸ்ரீதர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சக்கரா மீன் வச்சு நல்ல ஒரு ஃபிஷ் கறி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம போய் இப்போ பார்க்கலாம். ஃபிஷ் கறி நம்ம இப்போ சிம்பிள் மெத்தடில் தான் செய்ய போகிறோம். இதில் வந்து செங்கால இல்லை சங்கரா மீன் சொல்லுவோம் இல்லையா, அது 1.5 kgs எடுத்துருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு லெமன்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சள்பொடி, கொஞ்சம் மஞ்சள்பொடி போட்டு நல்லா காரப்பொடி, காரப்பொடினா குழம்பு தூளே கொஞ்சம் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஒரு கல்லுப்பு மஞ்சள் தூள் போட்டு இதை அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். அந்த பக்கம் வந்து நம்ம குழம்புக்கு புளி கரைக்கணும் இல்லையா, ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு, அதாவது பழைய புளி புது புளி ரெண்டும் வச்சுருக்கேன். இதை ரெண்டும் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் பிளாக்காக பழைய புளி போட்டால் ரொம்ப கருத்து போயிருக்கும் குழம்பு. ஸோ இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இல்லை கல்லுப்பு, நமக்கு வேண்டிய அளவுக்கு கல்லுப்பு போட்டு இதையும் கல் உப்பு போட்டு நல்லா தண்ணி போட்டு இதே போல் நல்லா பேஸ்ட்டாக நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிக்கிட்டு நல்லா இதில் இருக்கிற அந்த ஃப்ளஷெல்லாம் வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். இது போல் 2-3 தண்ணி போட்டு நல்லா அழகாக வடிகட்டி கொஞ்சம் கூட ஒரு அந்த ஃப்ளஷெல்லாம் இல்லாமல் நல்லா வடிகட்டி இது போல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, சுத்தமாக எந்த ஒரு ஃப்ளஷுமே இல்லை, இது போல் நல்லா க்ளீனாக எடுத்துக்கிட்டு இதுலேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா, நமக்கு வந்து இது சிம்பிள் மீன் குழம்பு தான். நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு வேண்டிய அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், அதாவது வெறும் தனியா மல்லி மஞ்சள் போட்டு அரைக்கிறதும் சொல்லியிருக்கேன் இல்லையா, நமக்கு வேண்டிய அளவுக்கு எந்த அளவுக்கு போடுவோமோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு, நம்ம இதில் ஏற்கனவே நம்ம மஞ்சள் போட்டிருக்கோம், இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் இதையும் போட்டு காரம், காரத்துக்கு நம்ம இதில் வந்து க்ரீன் சில்லியும் போட போகிறோம். ஸோ கம்மியான அளவுக்கு காரமே போட்டுக்கோங்க. நம்ம நல்லா திக்காக கரைச்சி வச்ச அந்த புளியில் புளி பேஸ்ட்டில் காரம் போட்டிருக்கோம். அடுத்தது நமக்கு வேண்டிய அளவுக்கு க்ரீன் சில்லி, அந்த மாதிரி பச்சையாக போட்டுக்கோங்க. பதக்கமாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் 3 தக்காளி புளி நம்ம போட்டிருக்கோம், இருந்தாலும் அந்த காரத்துக்கு இந்த இதை வந்து காம்பன்சேட் பண்ணோம். இந்த பச்சை மிளகு போடுறோம் இல்லையா, இதை கரைச்சியெல்லாம் விட வேண்டாம், அப்படியே போட்டுக்கணும். போட்டு இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா, 2 கறி லீவ்ஸ் இப்படி கிள்ளி போட்டுக்கணும். உருவி போட வேண்டாம், இப்படி கிள்ளி இதையும் தலையில் இப்படி போட்டுக்கோங்க. போட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அடுத்தது இதுக்கு மீன் குழம்புக்கு மாங்காய் இல்லாமல் மீன் குழம்பு நல்லா இருக்காது. இப்போ சீசன் அதுவும் நல்லா மாங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு இப்போ நம்ம ஒரு பேஸ்ட்டும் அரைச்சி போடணும். அதையும் நம்ம அரைச்சிட்டு நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஒரு பேஸ்ட் ஒன்று செய்யலாம்னு சொன்னேன் இல்லையா, அந்த இந்த அளவுக்கு தேங்காய், அது ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு அந்த நம்ம புளி கரைசலில் இருக்கும். இந்த அளவுக்கு அதுக்கு ஒரு கை அளவுக்கு தேங்காய் வச்சு இதை நம்ம அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கலாம். ரொம்ப கம்மி அளவுன்றதால தான் நான் மீல் அரைக்கிறேன். இது எது எடுத்தாலும் மீலை போட்டு அரைச்சி காமிக்கிறேன்னு தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நம்ம இதே போல் நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு 20 சின்ன வெங்காயம் இதிலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு தட்டு இதே போல் தட்டிக்கோங்க. நச்சு நச்சன் ஒரு தட்டு, ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. ரொம்ப பேஸ்ட்டாக வைக்காமல் இப்படி நச்சு நச்சன் தட்டி நம்ம வச்சு வெங்காயத்தில் ஒரு பாதி அளவுக்கு இதை போல் நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம்னா, தனியாக வச்சுக்கணும். இதை வந்து நம்ம குழம்பு தாளிக்கு அரைச்சி அதை நம்ம போட போகிறோம். மீதி இருக்கிற இந்த 10 ஒரு வெங்காயத்தை இதுலேயே இதே போல் நச்சு நச்சன் தட்டி நம்ம குழம்பு சேர்த்துக்கணும். நம்ம வச்ச அந்த ரொம்ப கம்மி தேங்காய் தான் அது இதை தட்டின இந்த மீதி வெங்காயம் இதெல்லாம் இந்த அளவுக்கு தட்டினா போதும். இதுக்கு மேலே போட்டு பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. இதை போல் 1-2 அப்படி தட்டி இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை ஃபுல்லாக அப்படி எடுத்துட்டு நம்ம குழம்புல எடுத்துக்கோம். நம்ம இந்த அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கரைச்சி வச்ச குழம்புல போட்டுக்கிறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா, மீதி இந்த கல் கழுவி எடுத்துருப்பேன் இந்த தண்ணி, இதையும் இதில் ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றிட்டு இதெல்லாம் ஒன்றும் போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணுவோம். தக்காளிலாம் போட்டு பிசையக்கூடாது, அப்படியே இருக்கும். நம்ம அடுத்தது
ஸ்டவ்ல மண் சட்டி வச்சிருக்கோம். இது வந்து ஒன் பாட் கறி ஃபிஷ் கறி மாதிரி தான் நமக்கு. இப்போ வந்து இதை ஒரே இதுலேயே தாளித்து நம்ம போட்டு போகிறோம். இதில் நம்ம அந்த பேஸ்ட்ரெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. செக் பண்ணதில் கொஞ்சம் காரம் பத்தலை, இன்னொரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு காரமும் கொஞ்சம் இந்த அளவுக்கு நம்ம மாங்காயெல்லாம் போட போகிறோம், புளிக்கும். அதனால் இந்த அளவுக்கு நம்ம கல்லுப்பு போட்டால் ரொம்ப நல்லது. போட்டு இதே நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இப்போ அடுத்து தாளிக்க போகிறோம். நம்ம மண் சட்டி வச்சுருக்கோம். இது வந்து ஒன் பாட் கறி மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து ஒரே பாத்திரத்தில் போட்டு நம்ம அப்படியே தாளித்து போட வேண்டியதான். இது பாதி ரீஃபைண்ட் ஆயில், நல்லெண்ணெயில் தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க, இல்லை கடல் எண்ணெயில் போடலாம். இது வந்து ரீஃபைண்ட் ஆயில் பாதி நல்லா எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்தது தாளிக்க போகிறோம். நல்லா காஞ்சிருக்கு. என்ன பண்ணுறோம்னா இதில் ஜஸ்ட் கருவடம் போட்டு தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. அப்படி இல்லைன்னா நம்ம கடுகு வெந்தயம் வெங்காயம் எல்லாம் தனித்தனியாக போடணும். இதில் எல்லாமே நல்லா மீன் குழுடாக இருக்குல்லே, அதனால் இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா பொரியடும். நல்லா கொதி இந்த மாதிரி நல்லா வந்துடுது. நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா நல்லா ஒரு கலக்கி விட்டு இதை வந்து நல்லா ஒரு பச்சை வாசனை நல்லா போகட்டும். நல்ல ஒரு 5 minutes ஆகும் நல்லா பச்சை வாசனை போயிட்டு அந்த ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இது ரொம்ப தண்ணியாக இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கரண்டி எடுத்து வச்சுட்டு இந்த லிட்டை வந்து இப்படி வச்சிடலாம். ஏன்னாக்கா ரொம்ப க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சாக்கா பொங்கி பொங்கி வரும். இது எப்படி கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுத்தது ஃபிஷ் எல்லாம் போட்டோம். நம்ம எப்படி கரண்டி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, இதே போல் நல்லா எப்படி அழகாக ஒரு கன்சிஸ்டன்சி வந்து நம்ம இதை என்ன பண்ணுறோம்னா இதை வந்து நம்ம ஒரு மாங்காய் ஃபுல்லாக ஒட்டு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபிஷ் போடுறதுக்கு முன்னாடி அடியில் வந்துட்டு இந்த மாங்காய் போட்டோம். இதுவும் ஒரு கொதி தான், மீனும் ஒரு கொதியெல்லாம் கொதிக்கணும். எதுக்குன்னாக்கா தமிழில் பழமொழி சொல்லுவாங்க இல்லைன்னா, வெந்து கெட்டது மீன் வேகாம கெட்டது ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாங்காய்க்கு மேலேயே அந்த மண்டையில் இதை வந்து இந்த ஃபிஷ் அப்படியே நம்ம ஒன் பை ஒன்னா அப்படி வச்சுட்டு இதை வந்து சும்மா போட்டு மிக்ஸ் பண்ணலாம் கூடாது. இப்படியே வச்சுட்டு நம்ம இதையும் க்ளோஸ் பண்ணி ஒரு 3 seconds வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பண்ணுறோம். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இதுலேயும் ஒரு பிஞ்ச் இப்படி காரப்பொடி பச்சை வாசம் நல்லா அடிக்காது. இதே போல் கறி மிக்ஸ் போட்டு நம்ம தாளிக்கிறதுலேயும் நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டு இருக்கோம். இதுலேயும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு இதை வந்து இப்படி மூழ்கி வேகிற அளவுக்கு நல்லா 2 கொதிச்சோடனே அப்படியே நம்ம நிறுத்திட வேண்டியதான். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. நல்லா ஒரு தலைப்பலாட்டு ஒரு 2-3 கொதி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து இதுலேயே நமக்கு மண் சட்டின்றதெல்லாம் ரொம்ப இந்த கொதிக்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு 5 minutes அடங்காது, இப்படியே இருக்கட்டும். நமக்கு வந்து இப்போ நல்லா ஒரு ஃபுல் மீன் கிடைக்கணும்னா இந்த மாதிரி ரொம்ப வேக விடாமல் 2-3 நிமிஷத்துக்கு மேலே தான் போதும். உங்களுக்கு இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். நன்றி. பை.